மன்னிக்கணும். இப்போ வந்து அஸ் யூஷுவல் திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் வெல் அஸ் தமிழில் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுது எக்ஸ்பிளனேஷன் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ குரூப் ஒன் லெவலில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் லெவல் எக்ஸாம் எழுதும் போது, மெயின்ஸில் எழுதும் போது இந்த மாதிரியான திருக்குறள் வச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு நம்ம பேப்பர் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இப்போ இந்த திருக்குறள் என்ன அப்படின்னா வந்து அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேர்க்கும் திறன் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல், எந்தவித கெட்டது இல்லாமல், தீமை இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள், சேர்த்து வந்த ஏதோ ஒரு அசட்டோ இல்லைனா வந்து ஒரு பெரிய பணமோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வர்ற பணம் ஒருவனுக்கு நமக்கு வந்து அறத்தையும் வெர்ச்சு அறத்தையும் கொடுக்கும், அதே சமயம் இன்பத்தையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த வெல்த் அக்யூர் வித் எ நாலேஜ், அதாவது நம்மளுடைய திறனை வச்சு நம்ம சேர்க்கிற பொருள், யாரையும் ஏமாற்றாமல் வந்த பொருள் நமக்கு நல்லதையும் கொடுக்கும், நமக்கு வந்து நல்ல விஷயத்தையும் நம்மளுடைய வெர்ச்சுவும் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நாலேஜ் ஆஃப் த ப்ராப்பர் மீன்ஸ் அண்ட் வித்தவுட் ஃபுல் ப்ராக்டிஸ், அதாவது கெட்ட விஷயத்தோட ஏமாற்றி வராதது, இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து வித் வில் ஈல்டு வெர்ச்சியூ அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வான்புகழ் கொண்ட திருக்குறளை கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளை இது பார்க்கும்போது சந்தோஷமும் அடையும், நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதாகவும் இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து எஸ்டிமேட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம், தேசிய வருவாயை வந்து எப்படியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்து எஸ்டிமேட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1868 முதல் முயற்சியாக தாதாபாய் நாரோஜி அவர்கள் பாவர்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அந்த புத்தகம் வாயிலாகத்தான் தேசிய வருவாயை பற்றி சொல்லியிருக்காரு. பெர் கேபிட்டா இன்கம் பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. பெர் கேபிட்டா ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னா வந்து 20 ரூபாய் அப்படின்னு கணக்கிட்டிருக்காரு. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவியல் ரீதியாக நல்ல சயின்டிஃபிக் அப்ரோச்சாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரு ப்ரொஃபஸர் விகேஆர்பி ராவ் அவர்கள் 1931-32 வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து 13 பிரித்து கொடுக்குறாரு. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1949 நேஷ்னல் இன்கம் கமிட்டி, தேசிய வருவாய் குழு ஒன்று அமைக்கப்படுது. அதுக்கு வந்து ஹெட்டாக, அதாவது தலைமை யார் வைக்கிறாங்க அப்படின்னா வந்து திரு ப்ரொஃபஸர் பிசி மெஹலானோபிஸ் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கீழே வந்து விகேஆர்பி ராவ், ஏற்கனவே சொன்ன இவர் தான் வந்து விகேஆர்பி ராவ் மற்றும் ப்ரொஃபஸர் கார்கில், டிஆர் கார்கில், இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1951 வந்து ரிலீஸ் ஆகுது, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன அப்படின்னா வந்து நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியா ஃபார் 1948-49 அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசியாக உள்ள இருக்கிற, அதாவது தேசிய வருவாயில் வந்து இந்தியாவோடய வருவாய் எவ்வளோ அப்படின்னா வந்து 8.71 சைபர், அதாவது 8710 கோடி ரூபாய் வந்து வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்ஓவால் வெளியிடப்பட்ட, அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் அந்த ஆய்வகம் வெளியிட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுமார் 225 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம் கமிட்டி பற்றி நம்ம பார்க்கணும். எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வருவாயை வந்து கணக்கிடுறது ஒவ்வொரு அமைப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அமைப்பு அப்படின்னு. நேஷ்னல் இன்கம் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கப்புறம், அதாவது இந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து 2011-12 பேஸ் இயராக வச்சு நியூ சீரீஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம்மை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2004-05 தான் வந்து பேஸ் இயராக இருந்தது. ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து பேஸ் இயர் வந்து மாற்றுவாங்களா அப்படின்னா வந்து கிடையாது, 5 வருடத்துக்கு ஒரு முறை அதை வந்து மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி க்ரோத் வச்சு பார்க்கும்போது 2012-13 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி க்ரோத்
5.1 இருக்குது. எங்கே இருந்து மாறி இருக்கு, எதிலிருந்து அப்படின்னா வந்து 4.5 ஜிடிபியிலேருந்து 5.1 வந்திருக்கு. அதே சமயம் வந்து 2013 14 கணக்கீடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 4.7 4.1 ஜிடிபியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 ஜிடிபி, அதாவது 6.9 ஜிடிபி வரைக்குமே போயிருக்கு அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஜிடிபி வச்சு சொல்லிட்டு இருக்கனால, ஸோ ஜிடிபினா என்ன, தேசிய வருவாயில் ஜிடிபி ரொம்ப முக்கியமாக. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோம். அது என்என்பியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஃப்சி இருக்குது, எம்பி இருக்குது, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் அஸ் வெல் அஸ் ஃபேக்டர் காஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இப்போ ஜிடிபினா என்னென்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளைமேஸில் வந்திருக்கிற மாதிரி ஓகே ஜிடிபினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்கம் அக்ரிகேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த வார்த்தையை மட்டும் ஃபுல்லாக கவனிங்க, டொமஸ்டிக் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ டொமஸ்டிக் அப்படின்னா வந்து உள்நாடு, வீட்டு, ஹோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், வீடுன்னு சொல்லியிருப்பேன். அதே சமயம் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஜிடிபியில் முக்கியமாக வந்து வேர் ப்ரொடியூஸ் எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஓகேங்களா. ஜிடிபியில் வேர் எங்கே உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு பார்ப்பாங்க. யார் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கே அங்கே மட்டும்தான் அவங்க வந்து உற்பத்தி செஞ்சுருக்கணும். அங்கே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்நாட்டு நபர்கள் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணாலும் உற்பத்தி செஞ்சுருக்கலாம். ஸோ ஜிடிபியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த பவுண்ட்ரி. இதுதான் முக்கியம். இந்திய நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்திய நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு உட்பட்டு நாட்டுக்கு எல்லைக்கு உள்ளே வந்து எவ்வளோ உற்பத்தி ஆயிருக்கு, அதுவும் கொடுக்கப்பட்டுள்ள நாட்களுக்குள், வருடத்திற்குள் ஓகேங்களா. குறிப்பாக ஒரு வருஷம் இருக்கும், எந்த ஃபினான்ஷியல் இயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, வேர் ப்ரொடியூஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க தவிர்த்து ஹூம் அப்படின்னு சொல்லவே இல்லை ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது சிட்டிசன் அஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸும் வந்து இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜிடிபியோடைய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஈவன் குரூப் 1 எக்ஸாமில் மெயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சிறுவினாக்களில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை முக்கியத்துவம் அடையுது. 2 மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஜிடிபி, ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி அண்டு ப்ரைஸ் ஓகேங்களா, கியூ அண்ட் பியை வந்து மல்டிப்ளை ப்ராடக்டில் வச்சுக்குவாங்க. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்கேன்னா ப்ரைஸ் ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து முழுமையாக்கப்பட்ட, நம்ம ஜப்பான் கதை சொல்லியிருப்பேன், ஜப்பானில் செருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தும் போது இடதுகால் செருப்பு மட்டுமே தயாரிச்சாங்களாம், வலதுகால் செருப்பை விட்டுட்டாங்களாம். ஸோ அப்போனா வந்து அந்த ஓனருக்கு வந்து லாஸ் தான் ஓகேங்களா. ஸோ வலதுகால் ரைட் லெக் ரைட் சைடு செப்பலை வந்து ஸ்லிப்பரை வந்து தயார் பண்ணால் தான் வந்து முழுமையடையும், ப்ராடக்ட் வந்து வெளியே போய் வருமானமும் கொடுக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபைனல் குட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து குவான்டிட்டி அப்படின்னா வந்து எவ்வளவு, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்னு கொடுத்துருக்கேன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென் ஜிடிபியோடைய அடுத்தது வந்து பார்க்குறாங்க ஜிஎன்பி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜிஎன்பியில் இருந்து ஆர் மைனஸ் பியை வந்து கழிக்கிறாங்க ஓகே. ஸோ ஆர் மைனஸ் பினா வந்து ஃபாரினில் இருந்து வர்ற இன்கம்மை. ஸோ ஜிஎன்பினா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து க்ளோஸ்ட் எக்கானமி கேள்வி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தடவை குரூப் 1 லெவலில் கேட்டிருக்காங்க. ஸோ க்ளோஸ்ட் எக்கானமியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஆர் மைனஸ் பி, அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஸோ அதனால் வந்து ஜிடிபி மற்றும் ஜிஎன்பி ஈக்குவல் தான் ஓகேங்களா. ஸோ இது அப்படியே ஒரு தடவை க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதுவும் முக்கியம். ஸோ இப்போ அடுத்து வந்து ஜிடிபியை மார்க்கெட் ப்ரைஸில் பார்க்கணும். மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன, சந்தை விலையில் என்னன்னு பார்க்குறோம். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ், எவ்வளோ ஆக்சுவலாக வந்து எவ்வளோ வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கோ, எதெல்லாம் சேர்க்குறாங்கன்னா இன்க்ளூட்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் குறிப்பாக ஜிஎஸ்டி, ஆனால் கவர்மெண்ட் சப்சிடிஸ் கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தை சேர்க்க மாட்டாங்க ஓகேங்களா. இன்டைரக்ட் டாக்ஸஸ் சேர்த்துக்குவாங்க ஆனால் மானியத்தை சேர்க்க மாட்டாங்க. இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கும் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ ஃபேக்டர் காஸ்ட் பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கிளாஸெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பின்தொடர்ந்துக்கிட்டு வாங்க ஓகே. ஸோ எங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எதில் அப்படின்னா வந்து unacademy.com/user/kubendran அப்படிங்கிற வலைப்பக்கத்தில். அதே சமயம் கற்பதை யூடியூப் சேனலையும் நீங்கள் பார்க்கலாம்.
மிகவும் எளிமையாக தமிழ் வழியில் பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி அஸ் வெல் அஸ் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ரேட் பண்ணுங்கள், ஆல்மோஸ்ட் 5-star ரேட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. அஸ் வெல் அஸ் ரிவ்யூ பண்ணுங்கள், உங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ பார்த்த திருக்குறளை மனசில் வச்சுக்கிட்டு நெறியோட வாழ்வோம், அறம் செய்வோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி உங்கள்